ஹிஸ்புல்லா அடிச்ச அடியில் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவினுடைய வீட்டுக்கு என்னாச்சு? நெதன்யாகு உயிரோட இருக்காரா இல்லையா? இந்த கேள்விகள் தான் இப்போ சமூக ஊடகத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவே டைரக்டாக இறங்கி ஹவுதிக்களை அட்டாக் பண்ணுறாங்கன்னா, ஹவுதி அப்படிங்கிற அந்த பழங்குடிகளை ஒட்டுமொத்தமாக முடிச்சு விடுவதற்கு அமெரிக்கா போடக்கூடிய பிளான் என்ன? துருக்கி ரெண்டும் கட்டா நிலையில் இருக்குது அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து மிடில் ஈஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது ஹமாஸினுடைய மிக முக்கியமான நபர் துருக்கி அதிபரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்கார். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? ஈரானுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். கசாரியா, இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவினுடைய வீடு இப்போ பெரிய அளவிலான டேமேஜுக்கு உள்ளாக இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கான காரணம் யாரு? லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையினர். அவங்க ஏவி இருக்கக்கூடிய 3 ட்ரோன்கள், 2 வந்து இஸ்ரேலுடைய அயன்டோமால் இடைமறிக்கப்பட்டது. 1 ட்ரோன் டைரக்டாக நெதன்யாகுவினுடைய வீட்டின் மேலே விழுந்திருக்கு. இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்ன அப்படிங்கிறத எப்பையும் போல இஸ்ரேல் சொல்லலை. சம்பவம் நடந்தப்போ, தாக்குதல் நடந்தப்போ நெதன்யாகுவோ அவருடைய குடும்பத்தினரோ அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் சைட்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். உடனே மற்ற நாட்டின் மீது அவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா சேதங்கள் பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிற செய்திகள் பெரிய அளவில் பிரகடனப்படுத்தப்படுறதும், இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் போது அது பெரிய அளவிலான தாக்குதல் இல்லை, 2-3 பேர் காயம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் தான் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஹிஸ்புல்லா சைட்லேருந்து ஏவி இருக்கக்கூடிய அந்த ஏவுகணை அப்படிங்கிறது, ட்ரோன் அப்படிங்கிறது, மொத்தமாக 50 ராக்கெட்டுகள் அனுப்புனதா ஈரானுடைய பிரஸ் டிவி அப்படிங்கிறதுல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இப்படி வெளியாகி இருக்கக்கூடிய அறிவிப்பு ஒருபுறம், அதோடு சேர்த்து அந்த ட்ரோனு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இஸ்ரேலுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணியிருக்கு. இந்த ட்ரோனை டைரக்டாக அயன்டோமாலையோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய IDF படைகளாலேயோ அட்டாக் பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய கூடுதல் சிறப்பு. அப்போது ஹிஸ்புல்லாவினாலையும் இஸ்ரேலில் மெயின் சிட்டியில் ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது இதன் மூலிமா ஊர்ஜினமாயிருக்கு. பாலஸ்தீனுடைய ஜேர்னலிஸ்ட் யூனிஸ் அப்படிங்கிற நபர் அக்டோபர் 16 ஒரு ரிப்போர்ட் ஒன்றா ஃபைல் பண்ணியிருக்காரு. அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கான ஒரு ரிப்போர்ட்டு. பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் டைரக்டாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக லெபனானில் களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட்டு. இதை பெல்ஜியத்தினுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டர், அதாவது லா மினிஸ்டர் இருக்காங்கல்ல, பவுல் வேன், அவரும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகுது. இதை வச்சு பார்க்கும்போது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படையும் லெபனானில் இருக்கக்கூடிய ஆர்மியையும் முழுக்க முழுக்க எதிர்த்து போரிடுறது அப்படின்னு பார்க்கும்போது பெல்ஜியம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது ஊர்ஜினமாகுது. அதோடு சேர்த்து எலைட் இஸ்ரேல் யூனிட் அவங்க கூட சேர்ந்தும் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபெட்ரல் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட், டூயல் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாருமே பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவங்க, ஸோ 2 பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதை வச்சு உள்ளே என்ட்ராயிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் இவங்களுக்கான ஆயுதங்கள்லாம் எங்கிருந்து கிடச்சிது? டைரக்டாக வந்து இராணுவ படையோடு டைரக்டாக என்ட்ராயிருக்காங்க. பாஸ்போர்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல பெரிய அளவில் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா அப்படிங்கிறது தெரியலை. பட் இஸ்ரேல் ஆர்மியோடு சேர்ந்து இவங்க பெல்ஜியம் நாட்டுக்காரவங்க போர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ் தான். இது இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதில் அடுத்தடுத்த முடிச்சுகள் நிச்சயமாக அவிழ்க்கப்படும். அப்போது கண்டிப்பாக பிரசாத் சிக்னேச்சர் இதை பெரிய செய்தியாகவே நம்ம பேசுவோம். லெபனானுடைய PM நாஜிப் மிகாட்டி, அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், லெபனானுடைய இராணுவம் டைரக்டாக இந்த போரில் ஈடுபட போகுது. அதே நேரத்தில் ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய லாயர் காட்டிம் கான் அவர்கிட்டையும் இது ரிலேட்டடான பெட்டிஷனையும் கொடுத்துருக்கோம். UN பீஸ் கீப்பர்ஸ் மேலேயே டைரக்டாக அட்டாக் நடத்தியிருக்கு இஸ்ரேல். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஐக்கிய நாடுகள் சபை பெரிதாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் லெபனான் இதை சும்மா விடாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஒட்டுமொத்த லெபனானையும் ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையை அமெரிக்கா செய்து, லெபனானுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்போ நடக்க போகுதோ அதற்காக காத்திருக்கு அமெரிக்கா.
ஒட்டுமொத்த லெபனானையும் சுருட்டி தனக்கு அடிமையாக வைக்க அமெரிக்கா முயற்சி செய்கிறது அப்படிங்கிறது. அமெரிக்க எலெக்ஷன் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அமெரிக்கா பொறுமையாக இருக்கும். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த லெபனானையும் ஹிஸ்புல்லாவையும் வேட்டையாடுவதற்கு அமெரிக்கா ஒரு பெரிய திட்டம் ஒன்று தீட்டி வைத்திருக்கிறது. லெபனானுடைய பிரசிடெண்டை தேர்ந்தெடுத்து விட்டு அதற்கு பிறகு ஒரு பெரிய ஆட்டமாட அமெரிக்கா தயாராகிறது. சின்வார் அவர்களுடைய மரணத்தை தொடர்ந்து அவர் எப்படி மரணம் அடைஞ்சார் அப்படிங்கிறத இன்றைக்கி நெட்டில் நிறையா பேர் தேடுறதா பார்க்க முடியுது. அந்த வகையில் இந்த 3 soldiers உள்ளே இருந்திருக்காங்க, டனலுக்குள்ளேலாம் அவங்க இல்லை, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்திருக்காங்க. அப்போது ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த அட்டாக் நடந்தப்போ அவர் நாற்காலியில் உக்காந்துருக்காரு. உக்காந்துருந்தவருடைய கையில் அடிபட்டிருக்கு, கை விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு, ஒரு கை வந்து முழுக்க முழுக்க எந்திரிக்க முடியாமல் இருக்குது, காலையும் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அவரால் எழுந்து செயல்பட முடியாத நிலையில் தான் அவர் இருக்கார். அப்போவும் கூட அவர் இடது கையில் இருந்து அந்த வரக்கூடிய கேப்சர் பண்ணக்கூடிய ட்ரோன் மீது, இஸ்ரேலிய ட்ரோன் மீது அவர் ஒரு பெரிய கம்பெடுத்து எரியக்கூடிய காட்சிகள் பதிவாயிருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் இறக்கக்கூடிய தருவாயில் கூட ஹமாஸினுடைய தலைவர் போர் செய்கிறார் அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவிட்டு இன்றைக்கி ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு போராளி அப்படிங்கிறவங்க கடைசி வரைக்கும் போராடுவாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு செயலாக இதை பார்க்குறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இதை சோதனை பண்ணக்கூடிய இந்த ஃபோரன்சிக் ரிப்போர்ட்லாம் இருக்குல்ல, 36 hoursக்குள்ளே இஸ்ரேல் சைட்லேருந்து ரிப்போர்ட் ஃபைல் ஆகிருக்கு. இவர் எக்யா சின்வார் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இறக்கும்போது அவருடைய கடைசி நேரத்தில் அவருடைய தலையில் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் ஃபைல் ஆகிருக்கு. ஸோ நெத்திப்போட்டில் வச்சு கடைசியாக இஸ்ரேலுடைய IDF படையினர் துப்பாக்கியால் சுட்டு அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற செய்தி தான் இப்போது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் பதிவாயிருக்கு. ஸோ ஹமாஸினுடைய அடுத்த தலைவர் காலித் மிசால், ஹமாஸினுடைய அடுத்த செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக விவாதிப்பாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக மிடில் ஈஸ்டில் கிடைக்கக்கூடிய செய்திகளையும் உன்னிப்பாக நம்ம கவனித்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஹேக்கன் ஃபைடன் அவரோடு சேர்ந்து ஹமாஸினுடைய சூரா ஹவுஸ் அந்த டீமை சேர்ந்த நபர்கள் வந்து மீட்டிங் நடத்தியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, துருக்கியினுடைய அங்காரா அப்படிங்கிற இடத்துல. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் பாலஸ்தீனத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு, அதே நேரத்தில் நாட்டோவிலையும் அங்கத்தினராக இருக்கார். ஆயுதங்கள் எல்லாமே ஜெர்மன்ட்டேருந்து வாங்கிக்கிறாரு, இட்டாலிட்டேருந்து வாங்கிக்கிறாரு, அமெரிக்காட்டேருந்து வாங்கிக்கிறாரு. அந்த ஜெட்ஸ் விமானங்கள் எல்லாத்தையும் துருக்கியினுடைய பாதுகாப்புக்காக பயன்படுத்திக்கிறாரு. ஏற்கனவே அவருக்கு வந்து சேர வேண்டிய அந்த இராணுவ தளங்கள் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. துருக்கி என்ன செய்ய போகுது அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலையும் இருக்குது. ஆனால் துருக்கியால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் பெருத்த எதிர்பார்ப்போடு பாலஸ்தீன மக்கள் துருக்கியை நம்பியிருக்காங்க. துருக்கி ஏற்கனவே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் வீடுகள் கட்டித்தருவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. போர் நின்றால் தான் வீடுகள் கட்டித்தர முடியும், போரை நிறுத்துவதற்கான வழியை அதற்கான மார்க்கத்தை யாரும் சிந்திக்கவில்லை அப்படிங்கிறது தான் உலக தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஈரானுடைய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லை, 100,000 பேர் காசாவில் இதுவரைக்கும் காயம் அடைஞ்சு அந்த மக்கள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் சாகலை, உயிரோடு இருக்காங்க. அந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை ஐக்கிய நாடுகள் சபை கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமாக முழுமையாக செய்து தராதது ஏன் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், 30க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் அடித்து உடச்சிருச்சு IDF. அப்போ அந்த மக்கள் வழியால் துரிக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது நித்தம் நித்தம் செய்திகளாக வெளியாகிட்டுருக்கு. ஆனால் அந்த மக்களுக்கு தேவையான எய்டு பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் எதுவுமே கொடுக்கப்படலை. வலி நிவாரணி இல்லாமையே தொடர்ச்சியாக ஆப்ரேஷன் செய்யக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது இன்னமும் காசாவில் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான கொடூர நிகழ்வுகள் நம்ம வாழக்கூடிய உலகத்தில் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு மனதிடம் படைத்தவர்கள் அப்படிங்கிறதும், சுதந்திர வேட்கை அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால் உணர முடியுமா அப்படிங்கிறதே தெரியலை. ஆனால் நம்ம இங்கே சுதந்திர காற்றை சுத்தமாக சுவாசித்து கொண்டு இருக்கிறோம், அதனால் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்கிறத நினச்சி நம்ம பெருமைப்படணும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக நம்ம கண்ணீர் சிந்தணும். அதுதான் அடிப்படை மனிதநேயம்.
ஹவுதிகளை அட்டாக் பண்ணுறதுக்கு அமெரிக்கா டைரக்ட் வாரில் ஈடுபட்டிருக்கு. B2 bombers வீசியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி, ஆயுத கிடங்குகள்லாம் அழிக்கப்பட்டிருக்குங்கிற செய்தி, இதை தாண்டி ஹவுதிகளுடைய அடுத்த அட்டாக் செங்கடலில் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிற பெரிய கேள்வி, அன்சருல்லா குரூப் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகளை தாண்டி, ஹிஸ்புல்லா ஜெர்மனுடைய ஒரு பெரிய வார்ஷிப் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ ஜெர்மனுக்கு இது பெரிய இழப்பாக பார்க்கப்படுது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. நன்றி, வணக்கம்.